ஹாய் கைஸ், நான் உங்கள் அக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கமாண்ட் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் அன்லாக் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆன்லைனில் எப்படி அன்லாக் பண்ணுறது, அதாவது இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட மொபைல் கொடுத்தாருனா நீங்கள் வந்து மொபைல் அன்லாக் பண்ணி தருவீங்க, உங்களோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி. இதுவே இந்த கஸ்டமர் ரொம்ப லாங்கில் இருக்காரு அப்படின்னா எப்படி நம்ம அன்லாக் பண்ணி தரது, அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் கோர்ஸாகவே நாங்கள் சொல்லி தந்துட்டுருக்கோம், உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாகவே சொல்லித்தரேன். உங்களுக்கு கோர்ஸில் ஒரு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் கூட ஜாயின் பண்ணலாம். மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸும் இருக்குது, ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸும் இருக்குது, டேட்டா ரிகவரி கோர்ஸும் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணி. ஆன்லைனில் இப்போ எப்படி அன்லாக் பண்ணுறது, அதாவது இந்த கஸ்டமர் ரொம்ப லாங்கில் இருந்தார்னா எப்படி பண்ணுறது, கிட்ட இருந்தாலும் அவர்கிட்ட மொபைலில் வாங்கி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதுவே இந்த கஸ்டமர் ரொம்ப லாங்கில் இருக்கார், அவரால் கொடுக்க முடியாது அப்படின்னா நம்ம ஆன்லைனில் ரிமோட் ஆக்சஸ் மூலமாக தான் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டீம் யூ, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அன்லாக் டூல். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஎம்டி ப்ரோ அது கூட யூஸ் பண்ணால் அதில் கோர்சஸில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக நாங்கள் வந்து சொல்லித்தருவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலன்னா அன்லாக் டூலை வச்சு எப்படி ஆன்லைனில் அன்லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன்லைனில் அன்லாக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒன் வந்து டீம் வேணும், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அன்லாக் டூல் வேணும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்போ அன்லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் ஏரியை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த டீம் ஏரியை அப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் ப்ரோம் ப்ரோஸோட டீம் ஏரியை டைப் பண்ணுங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் என்ன பண்ணணும்னா யூசர் நேம் ஐடி வந்து கேட்கும். ஸோ அதை வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எட்ரா போடுறது அப்படின்னா நீங்கள் எந்த கஸ்டமருக்கு பண்ணி தரணும்னு நினைக்கிறீங்களோ அன்லாக். ஸோ அந்த கஸ்டமர்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா டீம் ஏர் ஐடி பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்களும் இதே மாதிரி நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதே டீம் ஏர் ஐடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணும்போது அதை ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்கள். அவங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ண டீம் ஏர் ஐடி இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க ஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அனுப்புவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்க்ரால் பண்ணால் இது நான் வந்து ஸோ என்ன பண்ணலாம்னா க்ரோமியும் அப்படியே கொஞ்சம் நகர்த்திக்கலாம். நகர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நகர்த்திக்கலாமா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காரு, இதுதான் ஐடி. ஓகேங்களா, கீழே இருக்கிறது பாஸ்வேர்டு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், அப்டேட் டைப் பண்ணி இந்த சைடில் வந்து போட போகிறோம். அப்போ அழகா இப்போ பாருங்க, ஐடி அப்படின்னு இருக்கா, கீழே வந்து என்ன இருக்குது, பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு. புரிஞ்சுதான், ஐடி பாஸ்வேர்டுன்னு இருக்குது. ஸோ ஐடின்னு இருக்கா, இது எங்கடா டைப் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட டீம் யூர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட டீம் யூரில் அந்த இடத்துல பார்ட்னர் ஐடின்னு கொடுத்துருக்கலாம், அதில் வந்து டைப் பண்ணும். ஸோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கலாமா, 29 81 தென் 7356. ஓகே, டைப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ அவ்வளோ தான் முடிஞ்சு. கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரிமோட்டில் தான் கிளிக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிக்கு, கரெக்டாக தான் கிளிக் ஆயிருக்கு. ஸோ கனெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து கனெக்டிங் டு பார்ட்னர் அப்படின்னு காமிக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் அப்படின்னு காமிக்கும், நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு காமிக்கும், அந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ நம்மளுக்கு சென்ட் பண்ண பாஸ்வேர்டு அப்படியே வந்து அதில் டைப் பண்ணிக்க வேண்டியதான். இதில் பாஸ்வேர்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுக்கு கிளைண்ட் வந்து சென்ட் பண்ணாங்களே. ஸோ அதில் பாஸ்வேர்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பாஸ்வேர்டை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, பாஸ்வேர்டை ஃபுல்லாக டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆன் அப்படின்னு இருக்கும், இருக்கா. ஸோ லாக் ஆன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாக் ஆன் ஆகும், அதாவது லாகின் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் ஆகுது, அதாவது கஸ்டமரோட கம்ப்யூட்டர் கூட வந்து கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கஸ்டமரோட விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், உள்ளே போயிட்டோம். ஓகே, இல்லை வந்து என்ன பண்ணலாம், அன்லாக் டூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அன்லாக் டூலில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அன்லாக் டூல் ஆல்ரெடி கஸ்டமர் கிட்ட அன்லாக் டூலை டவுன்லோட் பண்ணி வைக்க சொன்னால் உங்களுக்கு டைமிங் வந்து மிச்சமாகும். பட் இதில் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு நானே அன்லாக் டூலை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் நீங்கள் கஸ்டமர் கிட்ட அன்லாக் டூலை டவுன்லோட் பண்ண சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சமாக இருக்கும், டைமிங் மிச்சமாக இருக்கும். உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். அவரோட க்ரோம் ப்ரௌசரில் போய் அன்லாக் டூல் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அந்த மீடியா ஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 65 அது மாதிரி இருக்கும் எம்பிக்கு, அது டவுன்லோட் ஆகணும், டவுன்லோட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அவரோட எந்த ஃபோனை வந்து பண்ணணுமோ அந்த ஃபோனை வந்து கனெக்ட் பண்ண சொல்லணும். இப்போ நம்ம என்ன ஃபோனாக பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோனை தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரெட்மியில் என்ன ஃபால்ட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஐ க்ளோட். ஓகேங்களா, எம்ஐ க்ளோட் வந்து ரீசெட் வந்து பண்ண போகிறோம், அவருக்கு வந்து எம்ஐ க்ளோடாக இருக்குது. ஸோ இதில் எஸ்ஆர் நோ கேட்குது, எஸ்என் கொடுத்துக்கலாம். இதில் என்ன பண்ணலான்னா மேலே யூசர் நேம் அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா, உங்களோட யூசர் நேம், அதாவது அன்லாக் டூல் வந்து நீங்கள் பை பண்ணும்போது உங்களுக்கான ஒரு யூசர் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, பாஸ்வேர்டு வந்து இருக்கும், கரெக்டாக அதை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. மேலே வந்து என்னோட யூசர் நேம் டைப் பண்ணிக்கிட்டேன், கீழே வந்து பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாகின் அப்படின்னு கொடுத்தா போதும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு கோடு தான். ஸோ வேலிட்டியான கஸ்டமர் தானா, எக்ஸ்பிரி ஆகலையா இன்னும் அப்படின்னு பார்க்கும், அதாவது லைசன்ஸ்லாம் எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்கா, வேலிட்டியான கஸ்டமரானு சொல்லிட்டு கீழே வந்து செக் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இன்னொரு விண்டோ வரும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் டூல் வந்து பக்காவாக ஓப்பனிங்கில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன மாடல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாடல் பண்ணிக்கலாம். இதுதான் அன்லாக். ஓகேங்களா, ஆன்லைனில் அன்லாக் பண்ணுறது, அதையும் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளேஸாக நம்ம பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் லோடிங் ஆக டிலே தான் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும் போது இன்னும் கொஞ்சம் அதுதான் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்லாக் டூல் வந்து ஓப்பனிங் ஆகிடும். ஓகே, ப்ராசஸிங்கில் இருக்குது.
இது மாதிரி லோட் ஆகும், ஒரு 100% வரைக்கும் லோட் ஆகும். ஓகேங்களா, வெயிட் பண்ணலாம். ஸோ 100% கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் என்னென்ன மாடல் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா மாடலுமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எனக்கு கேட்டால் பண்ணலாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எம்ஐ பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ எம்ஐயில் தான் டிஃபால்ட்டாகவே அது இருக்கும், பட் இருந்தாலும் உங்களுக்கு எம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதில் தான் இருக்குது. இல்லை எம்ஐ ஃபிளாஷ்னு இருக்காது, நம்மளுக்கு தேவையில்லை. இல்லை செக்யூரிட்டின்னு இருக்குதுங்களா, அது ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செக்யூரிட்டின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டேப் வந்து வரும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், நீங்கள் என்ன மாடலை பண்ண போகிறீங்களோ அந்த மாடலை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன மாடல் பண்ண போகிறேன்னா அந்த மாடலை டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன மாடல் பண்ண போகிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரெட்மி 9C அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ரெட்மி 9C அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ க்ளோட் வந்து பைபாஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ எம்ஐ க்ளோட் வந்து நம்ம பைபாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரீசெட் எம்ஐ க்ளோட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை சின்னதாக ஒரு கிளிக் வந்து பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெட் எம்ஐ க்ளோட் ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அது ஓகேன்னு வரும். அப்போ இன்ஸ்டலேஷன் யூஸ்பி ட்ரைவ் அது வெயிட்டிங் ஃபார் டிவைஸ் அப்படின்னு வரும். இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட என்ன இன்ஃபார்ம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஜி மொபைலை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, மொபைலை கனெக்ட் பண்ணுங்க நம்ம சொல்லியாச்சு, ஆனால் அவர் கனெக்ட் பண்ணுறாரா இல்லையா நம்மளுக்கு தெரியாதுல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட டேப்ல வந்து டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பார்த்தது நம்ம வந்து அவர் வந்து கனெக்ட் பண்ணுறாரா இல்லையா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ கரெக்டான வேலிட்டியான ஃபோன் தான் கனெக்ட் பண்ணுறாரா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஒரு கிளிக் பண்ணி டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் கனெக்ட் பண்ணிட்டாரு, கனெக்ட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகுது உங்களுக்கு, நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு பண்ணிட்டார். கீழே பார்த்தீங்கன்னா மீடியா டெக் யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு காமிக்குது. அப்போ என்ன ஆச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு ஃபோன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா அவர் கனெக்ட் பண்ணுறாரா இல்லையா நமக்கு தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து எம்ஐ க்ளோட் வந்து போயிடுச்சு, தெரியுதா, ஓகே அப்படின்னு வந்துடுச்சு, ரீசெட்டிங் எம்ஐ க்ளோட் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான், ஆன்லைன் அன்லாக்கிங் வந்து கம்ப்ளீட். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எனக்கும் இது மாதிரி ஒரு டவுட் இருக்குது, இந்த மாதிரி டவுட்டை நான் எப்படி க்ளியர் பண்ணுறதுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ உங்களுக்கு தேடி வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.